அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டெம்பரேச்சர் பிட்வி சாரி கேரக்டரிஸ்டிக் பிட்வீன் டைம் அண்ட் டெம்பரேச்சர் இனிஷியலா ஸ்டார்டிங் இல்ல அதனால வந்து பார்த்தா டெம்பரேச்சர் ரைஸ் டெய்லி ரெகுலர் பண்ணுங்க அதிகமா அதுக்கு அடுத்து இந்த கர்வ் வந்து இல்ல இது வந்து பார்த்தா நார்மல் ஆபரேஷன் சார் டெம்பரேச்சர் ரேடியஸ் கொடுத்தா மை ட்ரைட் போடா ஓனாவே டிராப் பண்ணலாம் இது எந்த மாதிரி டிராப் பண்ணனும் அவசியம் இல்லை ஆனா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கலாம் ஏ ஷேப்ல வரணும் நான் இப்படி கூட போகலாம் போட்டு அதிக வேல்யூல இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்ல வேல்யூ கிரேட்டா இருக்கும் அதனால டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் கிரேட்டர் வேல்யூவா இருக்கும் தென் நான் நார்மல் ஆபரேஷன் வரும்போது சம் டெம்பரேச்சர் வேல்யூ ரெடி அதுக்கு நான் ஆஃப் பண்ணிருக்கோம் இடம் ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் வந்து ஸ்டார்டிங்ன்றது இது ரெண்டு பண்ண வேண்டும் ஓகேவா தென் நார்மல் ஆபரேஷன்ன்றது இந்த கர்வ் அதையும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க மெட்டல் கட்டிங் ஆர் ட்ரில்லிங் டூ பிரைஸ் சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா ட்ரில்லிங் டூ பிரைஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் பிரியாரிட்டி கிட்ட ஸ்டார்டிங் அண்ட் பிரேக் சோ எல்லாமே சேம் தான் எக்ஸ்ட்ரா பிரேக் ஓகேவா சோ அப்புறம் என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு greater value okay then it's a normal operation adhu na braking apply pannu braking na enna forcing force car ku vandute opposition okay va start pandrana unakku car support kodum na enna pandren brake apply pannu okay va eppan pandrana normal operation adhu brake apply so brake apply pannadala unakku car ku vandute opposite la na kondrukom adhanaala inge paare keela irukku okay va the thick cover box la that is not breaking so first initially la unakku greater value irukum that is the starting condition then it's normal operation adukadha na pandra braking apply pandra so braking um unakku high value la varum braking um high value but ana reverse la varum ena opposing okay braking value um adhigama irukka starting braking value adhigama okay va so ana braking value vandu opposite la adhigama adhanal da keela kodum this thick box one gear drop in that is called braking okay agar brake apply karne na aaye here you the rest position lo first stop karta then again start karta then again normal operation then braking again rest okay va so intermittent irukanaale nadula kandipa off condition irukum okay va அதனால தான் அது இன்டர்மிட்டன் சொல்றாங்க இன்டர்மிட்டன் பீரியாடிக் ரூட்டி வித் ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங் ஓகேவா இன்டர்மிட்டன் பீரியாடிக் ரூட்டி வித் ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங் ஸ்டார்டிங் கண்டிஷன் பிரேக்கிங் கண்டிஷன் இன்டர்மிட்டன் நடுவில் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்றாங்கல்ல அதனால ஸோ அந்த டைட்டில் வச்சு நம்ம டிராப் பண்ணுறேன் இப்போ இந்த கர்வ் பாருங்க இந்த கர்வ் அதே மாதிரி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்மளா ஓனாக டிராப் பண்ணுவோம் இதில் இருக்கிற மாதிரியே வரணும்னு கிடையாது ஒரு ஒரு சுற்றி ஒரு மாதிரி ஓகேவா நான் ஓனாகவே காப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும் தென் நார்மல் ஆப்ரேஷனாக நார்மல் ஆப்ரேஷன்னா இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் அக்யூரேட்டாக இது வரையணும்னு வச்சுக்கோங்களேன் அக்யூரேட்டாக வரையணும்னா நான் வரையணும் போயிட்டு அகை ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் இல்லை இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு நார்மல் ஆப்ரேஷன் பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது அகைன் அக்யூரேட்டாக சொல்லணும் ஸோ இது வந்துட்டு இனிஷியல் கண்டிஷன் ஸ்டார்டிங்கு இது இனிஷியல் கண்டிஷன் ஸ்டார்டிங்கு தென் இது நார்மல் ஆப்ரேஷன் ஓகேவா பிரேக்கிங்கில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல அதனால் கொஞ்சம் லைட்டாக ரைஸ் தான் ஆகும் ஓகேவா ரைஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து தான் ஆகுது ரெஸ்ட் அதுக்கடுத்து டெம்பரேச்சர் அக்யூரேட்டாக ட்ராப் பண்ணி தான் போகும் இது இதுவரைக்கும் நான் சொல்றது இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகுது ஸ்டார்டிங் தென்
நார்மல் ஆப்ரேஷன், தென் பிரேக்கிங் கொஞ்சம் ரைஸ் ஆகுது, அகைன் ரெஸ்ட் கண்டிஷன் இருக்குல்ல, இங்கே ரெஸ்ட் கண்டிஷன் இருக்குல்ல, திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ சடனாக இன்னும் ரைஸ் ஆகும், நார்மல் இது வந்துட்டு ஸ்டார்டிங், தென் அடுத்தது நார்மல் ஆப்ரேஷன், தென் பிரேக்கிங் இதெல்லாம் லைட்டாக டிக்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும், பிரேக்கிங் இதெல்லாம் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ரெஸ்ட் வரும்போது இதுதான் அக்யூரேட். ஒரு சில புக்கில் எப்படி கொடுத்துருக்கலாம் பட் இந்த இதில் பட்டனா அக்யூரேட் ஓகேவா. ஸோ டெம்பரேச்சர் ரைஸை நீங்கள் ஓனாக பார்த்தோம்னா, ஸோ ஸ்டார்டிங்கு தென் நார்மல் தென் பிரேக்கிங் தென் ரெஸ்ட், ஸ்டார்டிங் நார்மல் பிரேக்கிங் ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கோர். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க ரைஸ், எலக்ட்ரிக் சப்ளமெண்ட் ரைஸ், நீங்க எதுவுமே எக்ஸாம்பிள் வாங்குவோம் கண்டினியூஸ் ருட்டி வித் இன்டர்மிட்டன்ட் பீரியோடிக் ஓடி. அந்த டைட்டில் என்னெல்லாம் படிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூஸா ஆப்ரேட் ஆக போகும், அதான் கண்டினியூஸ் ருட்டி சொல்றாங்க. வித் இன்டர்மிட்டன்ட் பீரியோடிக் ஓடி என்ன சொல்ல வராங்க, கண்டினியூஸா நான் ஆப்ரேட் பண்ணுவேன் ஆனால் லோடிங் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும், இன்டர்மிட்டன் நடுவில் என்ன பண்ணுவேன் லோடை சேஞ்ச் பண்ணுவேன், அதான் கண்டினியூஸ் ரூட்டி வித்து இன்டர்மிட்டன் பீரியோடிக் ரூட்டிங் ஓகேவா. இதுக்கு இவங்க கர்வ் கொடுக்கல, பட் ஆனால் கர்வ் நம்ம ட்ரா பண்ணலாம். நம்ம பெயிண்டில் ட்ரா பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளியராக இருக்காது, பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இங்கே வந்துட்டு என்னது டைமு, இது வந்துட்டு லோட் டார்க் கண்டினியூஸ் தான் சொல்கிறாங்க, இன்டர்மிட்டண்டாக மாற்றிக்கிட்டே இருந்தேன், இப்போ லோடு நான் சடனாக ரைஸ் பண்ணுறேன் இப்படி வரும், திரும்பவும் டிக்ரீஸ் பண்ணுறேன்னா இப்படி வரும், நான் லோடை மாற்றிக்கிட்டே இருந்தேன் வேறு ஒன்று. இது வந்து ஃபர்ஸ்ட் கர்வ் என்ன வர்சஸ் டைம் வர்சஸ் லோட் டாப் இந்தாட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடல தெரிஞ்சுட்டுனா நம்ம ஓனாக ட்ராப் பண்ணலாம். இப்போ வந்துட்டால் தான் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க லோட் டாக் இங்கே இருக்குதா, அப்போ டெம்பரேச்சரு ரைஸ் ஆகுது ஓகேவா, அதுக்கடுத்து இன்னமும் லோடு இன்க்ரீஸ் ஆகும், இப்போ இன்னமும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், இது வந்து இது வரைக்கும் ரெண்டாவது கண்டிஷனுக்கு இன்னமும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுல்ல, அதனால இன்னமும் கர்வ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி போகிறோம். அதுக்கடுத்து என்ன பாருங்க தேர்ட் கண்டிஷனில் டிக்ரீஸ் ஆகும், அதனால டெம்பரேச்சர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து திரும்ப என்ன பண்ணுறாங்க இன்னமும் டிக்ரீஸ் ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸு, இது செகண்ட் கேஸு, இது தேர்ட் கேஸு, இன்னும் டிகிரீஸ் ஆகுது தானே, அப்ப நான் என்ன பண்ணலாம், நீ ஏன் ஊனா ட்ரா பண்ணிட்டா இவ்வளவுதான் டிகிரீஸ் பண்ணலாம் கிடையாது, உனக்கு நீ கரெக்டா கொஞ்சம் டிகிரீஸ் பண்ணி காட்டிக்கலாம். அடுத்தது திரும்ப நான் ரைஸ் ஆகுதா, அப்ப என்ன கொஞ்சம் ரைஸ் பண்ணி மூணாக ட்ரா பண்ணியிருக்கோம் ஃபைவ் மந்த்ஸ். ஸோ இது வந்துட்டு என்னோட ஓன் கர்வ், நான் லோடை இங்கே மாற்றினேன்னா இங்கே கர்வ் மாறிடும், அதை தான் நான் சொல்கிறேன் ஓனாக நீங்கள் ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் இப்படி தான் போகணும்னு அவசியம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ரைசிங் போட்டு அடுத்த டிகிரி போட்டு திரும்ப ஹெவி ரைசிங் போடுவேன், அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ கண்டினியூஸ் ரூட்டி வித்து இன்டர்மிட்டன் பீரியோடிங் ஓடி, ஸோ உன்னோட ஓன் கர்வ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ரூட்டி வித் ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங். இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்களே உங்களுக்கு ட்ராப் பண்ண தெரியும் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸ் ரூட்டினா என்னது கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுவேன், ஆனால் ஸ்டார்டிங்கோட ரோலும் வரணும் பிரேக்கிங் ரோலும் வரணும் ஓகே. அப்போ உன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் பண்ண தெரியும், ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதிகமாக போடுவேன் அடுத்து கண்டினியூஸ்னா போடுவேன், கண்டினியூஸ்னா டிகிரி கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸ்டார்டிங்கில் உனக்கு ஸ்டார்டிங்கில் உனக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா. அடுத்தது கண்டினியூஸில் டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சரு, திரும்பவும் பிரேக் அப்ளை பண்ணும்போது திரும்பவும் கம்மியாகும் ஓகேவா. ஸோ திரும்பவும் கண்டினியூ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண அது ஆனால் கண்டினியூஸாக இருக்கும் கவு ஓகே, அதான் கண்டினியூஸ் ரூட். அடுத்தது கண்டினியூஸ் ரூட்டி வித்து பீரியோடிக் ஸ்பீட் சேஞ்ச்,
கண்டினியூ டு வித் தி பீரியாடிக் ஸ்பீட் சேஞ்ச். என்ன சொல்றாங்க, இது சார் ரன் ஆகும், ஆ ஸ்பீடு மட்டும் தான் ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு கர்வ் வேணா, இதுக்கு நீங்க வரைஞ்சிருவீங்க, இதுக்கு வேணா கண்டினியூஸ் ஊட்டி வித் பீரியாடிக் ஸ்பீட் சேஞ்சஸ். ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகுது, இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த இன்க்ரிமெண்டல் மாதிரியே சொல்லுவாங்க, ஸ்பீடு வந்துட்டு சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் வந்துட்டு இங்கே ஏற்ற மாதிரி இருக்கும். Rising, decreasing, rising, decreasing, decreasing. ஏன்னா ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது இல்ல, ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது உனக்கு லோட் டார்க் சேஞ்ச் ஆகும், தென் உனக்கு கர்வ் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதெல்லாம் நீங்க மூணா ட்ராப் பண்ணிக்கணும். அதாவது ஸ்பீட் சேஞ்ச் ஆகுதுன்னா, ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது நீ உனக்கு சார் நம்ப அது ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணா தான் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் போது வந்து சம் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, அதனால உனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த அக்யூரேட்டாக இதே ஷேப் தான் ட்ரா பண்ணணும்னு கிடையாது, திரும்ப நல்லா புரிஞ்சுங்க. இதையும் உன் இஷ்டத்துக்கும் வரையலாம், இதை ஆனால் அது நீ எப்படி வரையிறோ அதுக்கேற்ற மாதிரி இதை வரையலாம். செகண்ட் கர்வ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு நீ வரையலாம், ஆனால் கான்செப்ட் படி தான் வரையணும். ஓகேவா? கண்டினியூஸாக இருக்கணும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். செகண்ட் கர்வ் நீ ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி ட்ராப். ஓகேவா? பட் ஆனால் புக்கில் இருக்கிற முறையை தான் ட்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் உனக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா ட்ராவல் டூ படிவோம். ஓகேவா? லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா லோடு ஈக்குவலைசேஷன், இது என்ன கான்செப்ட், இதுக்கு டயக்ராம் பண்ணணும் அவசியம் இல்லை. லோடு ஈக்குவலைசேஷன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டைமில் பீக் லோடு, பீக் லோடுங்கன்னா ஹெவி கரண்ட் இருக்கும். இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி லைட் லோடு, வெரி வெரி லோ லோடு, இல்லை சம்திங் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ லோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா லோடு வந்து போட முடியாது, அப்போ அந்த டைமில் கரண்ட்டும் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லோடு ஈக்குவலைசேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கில் சம்திங் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஓகேவா, சரி லோவாக இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பீக் டைமில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து லோடிங் கண்டிஷன்ஸ் புரிகிற மாதிரினா, இப்போ லைட் லோட்ல இப்போ லைட் லோடுனா வச்சுக்கலாம் கம்மியான லோடு, அப்போ எங்கிட்ட என்னது எக்ஸ்ட்ராவா எனர்ஜி இருக்கு, எங்கிட்ட எக்ஸ்ட்ராவா எனர்ஜி இருக்கு, அந்த டைம்ல நான் என்ன பண்ணிடுவேன், அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிடுவேன். அதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பீக் லோடு, சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான், இதான் லோடிங். ஸோ இங்கே கூட இருக்கு டெஃபினேஷன். ஸோ தி எனர்ஜி ஸ்டோர் அட் லைட் லோட், லைட் லோடில் எனக்கு அதிகமாக அந்த டைமில் ஸ்டோர் பண்ணிடுவேன், அண்ட் யூட்டிலைஸ்ட் இந்த பீக் லோட் அவ்வளோதான், எப்போ எனக்கு தேவையோ அப்படி யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் கால்டு லோட் ஈக்குவலைசேஷன், சிம்பிளானது, இது மட்டும் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ரெண்டு டாபிக் சொன்னேன் இன்றைக்கி, ஒன்று வந்து கிளாஸஸ் ஆஃப் போட்டு, இன்னொன்று செலெக்ஷன் ஆஃப் மோட்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் ரேட்டிங். ஆக்சுவலாக இது ஒரு தியரி இருக்கு, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செலெக்ஷன் ஆஃப் பவர் ரேட்டிங் மீன்ஸ், ஒரு ரேட்டிங் சூஸ் பண்ணுறோம்னா நம்ம எதெல்லாம் பார்ப்போம், ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. காஸ்ட் மெயினாக பார்ப்போம். ஓகேவா? ஒரு மிஷின் சூஸ் பண்ணுறோம்னா காஸ்ட்ஸில் பார்ப்போம் கண்டிப்பாக, ஜஸ்ட் எஃபிஷியன்சி பார்ப்போம். ஓகேவா? தென் அதனோட பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம், இதான் வந்துட்டு மெயினாக பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு மோட்டார் ரேட்டிங்கை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் பவர் ரேட்டிங் சூஸ் பண்ண போகிறேன்னா, ஓகேவா, ஐ உனக்கு நீ ஒழுங்காக சூஸ் பண்ணலன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 10 நியூட்டன் மீட்டர் டார்க்கு தேவைப்படும், ஒரு பர்டிகுலர் ரோட் டார்க்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸாம்பிள், உனக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுற, அந்த மோட்டரோட டார்க் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தேவைன்னா நீ கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கும், கண்டுபிடிச்சிட்டு டிசைன் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 80 நியூட்டன் மீட்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, 80 நியூட்டன் மீட்டர். ஓகேவா? எவ்வளோ தேவைப்படுதுன்னா 80 நியூட்டன் மீட்டர். நீ போயிட்டு அந்த மோட்டாரை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீ தேவையில்லாமல் ஒரு 200 நியூட்டன் மீட்டர் கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வேஸ்ட். ஓகேவா? அப்போ ஒரு மோட்டரை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும்னா, எவ்வளோ தேவையோ அதுக்கு நியரர் வேல்யூ தான் சூஸ் பண்ணும். ஓகேவா? நீ அதை தாண்டி தப்பாக சூஸ் பண்ணால், அதிகமாக சூஸ் பண்ணால் உனக்கு காஸ்ட் அதிகம், ரன் ஆகாதுன்னு கிடையாது, காஸ்ட் அதிகம். ஓகேவா? தேவைக்கு அதிகமாக நீ வாங்குற,
அதே கம்மியா வாங்கிட்டனா ஒன் டிரைவர் ரன் பண்ண முடியும். அப்படி மீறி ரன் பண்ணனா ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆச்சுன்னா உன்னோட டிரைவ் வந்துட்டு போகணும். ஏன்னா ஓவர்லோட் ஆச்சுன்னா நான் சொல்லிடுறேன், கரண்ட் அதிகமாகும், கரண்ட் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதால விஸ்டன் பண்ண முடியாது. விஸ்டன் பண்ண முடியலன்னா வாயண்டிங் போடுறேன். ஓகேவா? எந்த ஒரு மோட்டரை டிசைன் பண்ணாலும் அதனோட ரேட்டிங் இருக்குல்ல, அந்த ரேட்டிங்க்குன்னு ஒரு கரண்ட் ரேட்டிங், ஓகேவா? அந்த கரண்டால ஒரு ஹீட் புடிச்ச அவங்கள அந்த ஹீட் மட்டும்தான் அதால விஸ்டன் பண்ண முடியும். ஓகேவா? அப்படிதான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது சின்ன மோட்டர்னா அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் அதால் விஸ்டன் பண்ணும். பெரிய மோட்டர்னா, அதாவது நான் பெரிய மோட்டர் மீன்ஸ் பவர் ரேட்டிங் அதிகம், ஓகேவா? ரேட்டர் பவர் ரேட்டிங் அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் அதால் விஸ்டன் பண்ணும். அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லோட் பண்ணலாம்னா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஓவர்லோட் பண்ணலாம்னா ஒன்லி ஃபார் ஷார்ட் டூரேஷன். திரும்பவும் நீ நார்மல் கண்டிஷனுக்கு வந்து வரலனா உனக்கு மெஷின் வந்துட்டு போனாயிடும், ஓகேவா? ஸோ கரண்ட் பவர் ரேட்டிங் சூஸ் பண்ணும்போது நியரர் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஹை வேல்யூ சூஸ் பண்ணால் உனக்கு காஸ்ட் வேஸ்ட்டு, லோ வேல்யூ சூஸ் பண்ணால் உன்னால் ரன் பண்ண முடியாது, வைண்டிங் உன்னோட மிஷின் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் வருது, ஓகேவா? அதேமாரி இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு, அதாவது ரைஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம், அது மெயினாக எதனால், ஏன்னா வந்து கரண்ட் புதுசு ஆகுது அதனால் ஒரு லாஸ் க்ரியேட் ஆகுது, ஓகேவா? அப்போ அந்த டெம்பரேச்சர் மெயினாக வந்துட்டு உனக்கு புதுசு ஆகுற ரீசன் வந்து பார்த்தோம்னா லாஸ் தான், ஓகேவா? லாஸால் அந்த லாஸை தான் அது என்ன பண்ணுது, ஹீட்டாக டிசிபேட் பண்ணுது, ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குன்னு பார்த்தா லாஸஸ். ஸோ அப்போ நீ லாஸை பேஸ் பண்ணியும் உன்னோட மோட்டாரை யூஸ் பண்ணணும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இருக்காங்க ஒரு மோட்டாரை சூஸ் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும்னு நான் சொல்லுவேன், காஸ்ட் பார்க்கணும், நெக்ஸ்ட் நியரர் வேல்யூவாக இருக்கணும், தென் பவர் ஃபேக்டர். ஏன் பவர் ஃபேக்டர் சொல்கிறோன்னா, லோ பவர் ஃபேக்டர் மீட் பண்ணி அந்த லோ பவர் ஃபேக்டர் மோட்டாரை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உனக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ சூஸ் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஓரளவு சம்திங் அட்லீஸ்ட் 0.8, ஓகேவா? உனக்கு பர்மிசிபிள் வேல்யூவாக இருக்கும், ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு உனக்கு இப்போ எஃபிஷியன்சி வந்து இதாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு மோட்டர் செலக்ட் பண்ண போகிறோம்னா, நீ ஒரு கடைக்கு வாங்க போகிற இந்த அப்ளிகேஷனுக்கு வாங்க போகிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எந்த ரேஞ்சில் உனக்கு தேவைப்படுறதை நீ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி அதான் டிசைன் மீன்ஸ் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும், ரேட்டிங் பார்க்கணும், காஸ்ட் பார்க்கணும், பவர் ஃபேக்டர் பார்க்கணும், ஓகேவா? இப்படியே அதே தான் சொன்னதுதான். அதான் ஒவ்வொரு உனக்கு வந்துட்டு மெஷின்குள்ள எல்லா பார்ட்ஸ்க்குமே டெம்பரேச்சர் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். பட் எந்த ஹை டெம்பரேச்சருக்கு பார்த்தா வைண்டிங், ஏன்னா வைண்டிங்கில் தானே கரண்ட் அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ வைண்டிங்கில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் உனக்கு டிசிபேஷன் வந்து பார்த்தோன்னா அது கம்மியாக இருக்கும். கீட்டை வந்துட்டு அது ஈஸியாக டிசிபேட் பண்ணாது, ஓகேவா? ஸோ டிசிபேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் அதால் விஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேவா? எப்போன்னு பார்த்தோன்னா நீ சூஸ் கரெக்ட் ரேட், அதாவது கரெக்டாக உன்னோட ரேட் நீ சூஸ் பண்ணனா அதால் வந்துட்டு அந்த அந்த ரேஞ்சாக அதால் விஸ்டாண்ட் பண்ணும், பர்டிகுலர் ரேஞ்சாக அதால் வச்சு, ஓகேவா? பட் அதே மாதிரி தான் கூலிங் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுலாம் மெஷின்ஸில் வந்து எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, போர்ஸ் போடுவாங்க நீங்கள் அந்த போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஏன்னா உனக்கு டக்ஸ் கிரியேட் பண்ணால் உனக்கு டிசிபேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் ஃபைனல் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதில் தான் ஒரு ப்ராஜெக்ட் பெம்மில் வந்து பண்ணாங்க, டக்கு கிரியேட் பண்ணி எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் கூலிங் பர்பஸ். ஸோ லாஸ்ட்டு அதான் செலெக்ஷன் ஆஃப் பவர் ரேட்டிங் ஆஃப் மோட்டார்ஸ் இதெல்லாம் இல்லை, ஒரு செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் பவர் ரேட்டிங். ஸோ பவர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πNVc, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஷனு நார்மலாக பி ஈக்குவல் டு அது ஒமேகா டி, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, பி ஈக்குவல் டு ஒமேகா டின்றது ஜெனரல் ஃபார்முலா, ஒமேகா மீன்ஸ் 2πN/60. நீ ஆல்ரெடி லேப்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன், ஒமேகா டின்ற ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நார்மலாக பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இட் கம்ஸ் ஆன்
ஸ்பீட் அண்டு டார்க். இந்த நாலு மெத்தட் தான், நாலு மெத்தட் ஒரு ஒரு ஸ்டைல் தான். ஃபோர் காமன்லி யூஸ் மெத்தட்ஸ். அதாவது ஒரு பவர் ரேட்டிங்கை நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபோர் காமன்லி யூஸ் மெத்தட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் அவரேஜ் லாஸஸ், ஈக்குவலன்ட் கரண்ட் மெத்தட், ஈக்குவலன்ட் டார்க் மெத்தட், ஈக்குவலன்ட் பவர் மெத்தட். ஸோ ஒவ்வொரு மெத்தடும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் மூணாவது சிமிலராக இருக்கும். இப்போ உனக்கு அந்த டைட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் லாஸ் வச்சுக்கலாம், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆவரேஜ் லாஸ். அவ்வளோதான். ஈக்குவலன்ட் கரண்ட் மீன் ஈக்குவலன்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்சி பேஸ்ட் ஆன் ஈக்குவலன்ட் கரண்ட் யூ சூஸ் யுவர் கரண்ட் மோட்டார், யூ சூஸ் யுவர் மோட்டார். தேர்டு ஈக்குவலன்ட் டார்க் மெத்தட்ஸ், யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஈக்குவலன்ட் டார்க் வேல்யூ. Okay, based on the torque value, you have to choose your motor rating. Equivalent power method means, you have to calculate equivalent power, then based on that equivalent power, you have to choose your motor rating. So, எல்லாமே டைட்டில் இல்லை இருக்கு. So, first method power. So, simple பார்த்தீங்கன்னா, methods of average losses. இப்போ loss வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டண்டாகவே இருக்காது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் லோடை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். இந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் லோ லாஸ் கொடுத்து டயக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஏன்னா உனக்கு லோடு வந்துட்டு எப்பவுமே அப்ளிகேஷனை கொடுத்துருக்கு, கான்ஸ்டன்ட் லோடும் இருக்கு. ஓகேவா? பட் மோஸ்ட்டாக வந்து லோடு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய அப்ளிகேஷன். ஓகேவா? அந்த டைமில் உனக்கு லோடு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால லாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா லோடு சேஞ்ச் ஆகுதுன்னா என்னது லாஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நோ லோடில் ஒரு லாஸ் இருக்கும், லைட் லோடில் ஒரு லாஸ் இருக்கும், ஹெவி லோடில் ஒரு லாஸ் இருக்கும். ஸோ லோடு வந்துட்டு லாஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆன் லோடு. ஓகேவா? அப்போ லோட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா லாஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ நான் என்னன்னா ஆவரேஜ் லாஸ் கண்டுபிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் லாஸ் நிறைய லாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் வந்துட்டு ஆவரேஜ் லாஸ் கண்டுபிடிக்கும். ஆவரேஜ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? ஓகேவா? ஒரு ஒரு மெத்தடுக்கும் லைட்டாக டிஃபர் ஆகும். ஸோ இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இது வந்துட்டு டூரேஷன் ஒன்று, நெக்ஸ்ட் இது டூரேஷன் டூ. இது வரைக்கும் டூரேஷன் ஒன்னு, நெக்ஸ்ட் இது வரைக்கும் டூரேஷன் டூ, நெக்ஸ்ட் இது டூரேஷன் த்ரீ, டூரேஷன் ஃபோர், டூரேஷன் ஃபைவ் அண்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் இந்த கரெக்டாக முடியிருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு ஒரு டூரேஷனுக்கும் இங்கே வந்து லாஸ் பண்ணாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. Q2ன்றது லாஸ்ட். ஸோ Q1 T1 அந்த டைம் எடுக்கு, Q2 T2 அந்த டைம் எடுக்கு, Q3 T3. ஸோ Q1 T1னா இந்த இடம், அடுத்தது Q2 T2னா இது, அடுத்தது Q3 T3 இந்த டோ. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் டிவைடட் பை ஆவரேஜ் அந்த டைம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் லாஸ்டோட கால்குலேஷன். இப்போ இந்த ஆவரேஜ் லாஸை கால்குலேட் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் ஆவரேஜ் லாஸ் உன்னோட மோட்டாராக இருக்கும். ஏன்னா மோட்டார்லேயும் லாஸ் இருக்கும், அதாவது அந்த நேம் பிளேட்டை நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, மோட்டார் ரேட்டிங்கை சூஸ் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் லாஸ் வச்சு சூஸ் பண்ணலாம். ஓகே, மோட்டாருக்கு நீ கால்குலேட் பண்ணலாம் உன்னோட லாஸஸ் வந்துட்டு அந்த மோட்டரோட லாஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? உன்னோட லோட் லாஸஸை வச்சு அந்த மோட்டார் லாஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லோட் லாஸ் வந்துட்டு ஒரு 4 kW வரும். ஸோ நான் வந்துட்டு எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, மோர் ஆர் லெஸ் அதுக்கு நியரடாக இருக்கிற வேல்யூ ஒரு எந்த மோட்டார் இருக்கோ அந்த ரேட்டிங் 4 kW என்னோட ஆவரேஜ் லாஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் என் மோட்டாரை எப்படி சூஸ் பண்ணா 4 kW ஆவரேஜ் லாஸ் கொடுக்குற மாதிரி எந்த ரேட்டிங் இருக்கோ மோட்டருக்கு அதை வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 4 kW 5 kW வேணா தென் ஐ வில் சூஸ் 4.5 or 5 kW. ஓகேவா? இதே தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னா அது எப்படி இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவலன் கரண்ட் மெத்தட் அங்கே ஆவரேஜ் மெத்தட்ன்றது ஆவரேஜ் லாஸ் மெத்தட் என்னென்ன லாஸ் போகும், இங்கே என்ன அது கரண்ட் மெத்தட். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலன் கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம் வேறு ஒன்று இல்லை. ஸோ ஐ ஸ்கொயர் T1, அதாவது ஃபஸ்ட்டு அந்த டைம் டியூரேஷன், ஃபஸ்ட்டு டைம் டியூரேஷன் அதாவது அதே மாதிரி எது எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதா,
ஸோ ஈக்குவலண்டாக கரண்ட் ரேட்டிங்கை கண்டுபிடிச்சாரு. ஈக்குவலன் கரண்ட் ரேட்டிங் கண்டுபிடிச்சு பேஸ்ட் ஆன் தட் வி ஹாவ் டு சூஸ் அவர் மோட்டார் ரேட்டிங். ஓகேவா? ஸோ மோட்டார் ரேட்டிங்கை இந்த மெத்தடை வச்சு சூஸ் பண்ணலாம். நாலு மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈக்குவலன் கரண்ட்டை வச்சு வி கேன் சூஸ் மோட்டார் ரேட்டிங். ஓகேவா? எந்த மோட்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்துட்டு ஒரு 50 ஆம்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். தென் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஈஸியாக உனக்கு தெரியுது 50 ஆம்ஸுக்கு நியராக ஏதாவது ஒரு மோட்டார். ஓகேவா? அதே மாதிரி இது வந்துட்டு ட்ரையாங்குலர் ஷேப் டயக்ராம் தான் பார்க்கலாம், ரெக்டிஃபைடர் ஷேப் தான். இது நமக்கு எக்ஸ்ட்ரா தான், இதுதான் மெயின். ஓகேவா? ஜஸ்ட் ஈக்குவலன் டார்க் மெத்தட். அங்கே நீங்கள் கரண்ட் மெத்தட் பார்த்தீங்களா, அதே தான் டார்க் மெத்தட். ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்தோன்னா T1 square T1 is first duration, T2 square T2 is second duration. அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி டார்க் ஈக்குவல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. பேஸ்ட் ஆன் டார்க் ஈக்குவல் வேல்யூ வி ஹேவ் டு சூஸ் அவர் அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் வந்து 10 நியூட்டன் மீட்டர் வந்துன்னா நீ என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், நியர் டு 10 நியூட்டன் மீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நியூட்டன் மீட்டர், 12 நியூட்டன் மீட்டர் அந்த மாதிரி. ஸோ ஈக்குவல் டார்க். ஓகேவா? தென் ஈக்குவல் பவர். ஓரளவுக்கு எல்லாமே சேம் தான், பராமீட்டர் தான் சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் இதாக இருந்துச்சு கரண்ட் வந்துச்சு, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் லாஸ் அடுத்தது கரண்ட் சொன்னேன், லாஸ் சொன்னேன் கவர். ஸோ அகைன் T1 square T1 இஸ் ஃபர்ஸ்ட் டூரேஷன், T2 square T2 இஸ் செகண்ட் டூரேஷன். இது நிறைய அதை போயிட்டேன் கேல்குலேட் பண்ணிடுவோம். ஸோ பவர் ரேட்டிங் என்ன வரும் அதுக்கு நேராக ஜாலிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் யூஸ் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் பவர் ரேட்டிங் தான். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ், அதாவது பவர் கால்குலேஷன், அதாவது மோட்டார் செலெக்ஷன், மோட்டார் ரேட்டிங் கால்குலேஷன். இல்லை சார். ஓகேவா? நம்மளுக்கு எது வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணால் தான் தெரியும் எது டிஃபிகல்ட்டாக இருக்குது எது ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் எதுவோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து பார்த்தோம்னா பட் நம்ம இதே கால்குலேட் பண்ண நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆவரேஜ் லாஸ். தென் ஆவரேஜ் லாஸ் தரம் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா டிடியில் லோ டுரேஷன் எவ்வளோ வரும், டிடியில் லோ டுரேஷன். பட் ஆனால் அது உங்களுக்கு சிலபஸில் இப்போ வரும் பவர் சிஸ்டம் எக்கனாமிக்ஸ் வரும் டிடி ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் அங்கே உங்கள் சிலபஸில் இல்லை வந்து இங்கே பவர் சிஸ்டம் எக்கனாமிக்ஸில் லோ டூரேஷன் அதில் வந்து மூரா லாஸ் இந்த ஆவரேஜ் மெத்தட்ஸ் ஆஃப் ஆவரேஜ் லாஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தோன்னா கிளாஸ் ஃபோர் பற்றி அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் செலெக்ஷன் ஆஃப் பவர் ரேட்டிங். ஓகே, ரெண்டுமே அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்துட்டு கரெக்டாக உள்ளே வந்து இருக்கிறது பாருங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வர அதோட லெஃப்ட் ஆகிட்டேன்னா திரும்ப வர முடியும். ஓகேவா? அகைன் வந்து என்ன பண்ணுறீங்க, எண்டில் வரீங்க லெஃப்ட் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, மீட் அட்டண்டன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? மீட் அட்டண்டன்ஸ் ஆகிட்டுன்னு எந்த டைம் உள்ளே வர, எவ்வளோ நேரம் இருக்கிற, எவ்வளோ நேரத்தில் நீ வெளில போகிற, உங்களோட பேர், உங்களோட மெயில் ஐடியோவில் வந்து ரிப்போர்ட். ஓகேவா? நான் திரும்ப அதுதான் நேர்ந்தே சொல்கிறேன், நீங்களே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஆக்கிக்காதீங்க. அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னா வந்து அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறப்ப திரும்ப நான் இது எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க, ஒரு 10 or 20 students இருக்காங்க. ஸோ அவங்களாம் அப்படி பண்ணிட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கள் திரும்பவும். அப்புறம் நீங்கள் அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கினாங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? கரெக்டாக கிளாஸ்லாம் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல.